மீண்டும் பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்படுவார். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சவால். ரெட்டிச்சாவடி காவல்துறை பொதுமக்கள் ஆலோசனை. பாதுகாப்பாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட அறிவுரை. மீண்டும் பாரத பிரதமராக நரேந்திர மோடியே தேர்ந்தெடுக்கப்படுவார் என சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சவால் விடுத்துள்ளார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலருமான ஜான்குமார் வெளியிட்ட காணொலி தற்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அதில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் மீண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிதான் இந்திய நாட்டை ஆள போகிறார் என தபால் விட்டு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். அவ்வாறு நரேந்திர மோடி இந்த நாட்டை ஆளவில்லை என்றால் தான் இந்த நாட்டை விட்டு வெளியேறுகிறேன் என சவால் விடுத்தார். தைரியம் இருந்தால் யாராவது ஒருவர் தன்னிடம் சவால் விட்டு கூற தயாரா எனவும், நரேந்திர மோடி பிரதமராக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி என்றோ, அவ்வாறு இது நடைபெறாவிட்டால் தான் தன் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என அவர் சவால் விடுத்துள்ளார். இந்த காணொலியானது இப்பொழுது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அவர் வரலன்னா நான் அரசியலே இருக்க மாட்டேன். அரசியல விட்டுட்டு ராஜினாமா பண்ணிட்டு நாட்டு விட்டு போயிடுறேன். இவ்வளவு சேலஞ்ச் பண்றேன், யாரா இதை பத்தி பேசினீங்களே மோடியை பத்தி, உங்க இஷ்டத்துக்கு யாரா ஒருத்தராது உங்க சேலஞ்ச் எடுத்துக்கணும், பதில் சொல்ல சொல்லுங்க பாப்போம். கோவில் நிலத்தை அபகரித்ததாக நிரூபித்தால் பதவி விலக தயாராக இருப்பதாக பாரதிய ஜனதா சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுவை காமாட்சி அம்மன் கோவிலுக்கு சொந்தமான 50 கோடி ரூபாய் நிலம் ரெயின்போ நகரில் உள்ளது. இந்த நிலத்தை போலி பத்திரம் தயாரித்து அபகரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த சிபிசிஐடி காவல்துறையினர் சார் பதிவாளர் உட்பட 15 பேரை கைது செய்தனர். இதன்பின் மீன்வளத்துறை இயக்குநர் பாலாஜி, நில அளவைத்துறை இயக்குநர் ரமேஷ் ஆகியோரையும் கைது செய்தனர். போலி பத்திரம் தயாரித்த இடத்தை பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் குடும்பத்தினர் வாங்கியுள்ளனர். எனவே அவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கம்யூனிஸ்ட் கட்சியினர், பல்வேறு சமூக அமைப்பினர் பலகட்ட போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் இப்பிரச்சினை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நிருபர்களிடம் கூறுகையில், 2021 ரெயின்போ நகரில் 4 மனைகள் 1,39,00,000 ரூபாய்க்கு விலைக்கு வந்ததாகவும், அனைத்து பத்திரங்களும் சரியாக இருந்ததால் தன் குடும்பத்தினர் பெயரில் நிலத்தை வாங்கியதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது அந்த இடம் போலி பத்திரம் மூலம் அபகரிக்கப்பட்டுள்ளதாக சிபிசிஐடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் என்றும், இந்த இடத்தை பணம் கொடுத்து வாங்கி பாதிக்கப்பட்டுள்ளது நான் தான் என்றும் அவர் கூறியுள்ளார். இதனால் வழக்கில் தன்னை சாட்சியாக சிபிசிஐடி காவல்துறையினர் சேர்த்துள்ளனர் என்றும், தான் அபகரிப்பு செய்திருந்தால் தன்னை குற்றவாளியாக சேர்த்திருப்பார்கள் என்றும் கூறியுள்ள அவர், தன்னை பற்றி பொய்யான தகவலை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். காமாட்சி அம்மன் கோவில் நில விவகாரத்தில் தன் மீது கூறப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளை நிரூபித்தால் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்ய தயார் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. உண்மை விரைவில் வெளிவரும் என்றும், தனக்கு அமைச்சர் பதவி வழங்க எதிர்ப்பு தெரிவித்து பாரதிய ஜனதாவை சேர்ந்த சிலரே தன் மீது வீண் பழி சுமத்துவதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் குற்றம் சாட்டினார். வணக்கம். அரசியலில் கர்ம வீரர் காமராஜரை போன்று மிகவும் நேர்மையான அப்பழுக்கற்ற மனிதன் தான். என் மேல எந்த குற்றமும் சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப ஆனஸ்டன். எந்த ஒரு விஷயத்திலையும் நான் நேர்மையாக தான் இருப்பேன். எதுவாக இருந்தாலும் பட்டு பண்ணு பேசிடுவேன். நான் என் குடும்பத்தாருக்கு, 2 பேரும் ஒரே குடும்பத்தில் 2 MLA வந்துட்டுன்னு பல அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு. இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவங்க வாங்கிட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை விதிக்கிறாங்க. பல அரசியல் காழ்ப்புணர்ச்சி இருக்கு. இந்த காழ்ப்புணர்ச்சி காரணமாக இவங்க வாங்கிட்டாங்கன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை விதிக்கிறாங்க. சொல்றதுக்கு 64,000 ஸ்கொயர் ஃபிட் நாங்க வாங்கினது, அதுல வெறும் 8,000 ஸ்கொயர் ஃபிட், அதோட மதிப்பே வெறும் 1,39,00,000 தான். புதுவையில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சிக்னல் கம்பத்தோடு பேனர் கட் அவுட்களும் சாலையை விழுந்தன. பொதுமக்கள் நடமாட்டம் உள்ள பகுதிகளில் பொது இடங்களில் பேனர் வைக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில், புதுவையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்காக பேனர்கள் கட் அவுட்டுகள் வைப்பது வழக்கமாகிவிட்டது. மக்கள் நடமாட்டம் மிகுந்த முக்கிய சாலைகள், சந்திப்புகளில் பல அடி உயரத்திற்கு இவை வைக்கப்படுகின்றன. இதனால் பேனர் வைக்கப்படும் இடங்களில் சிறு சிறு விபத்துகள், போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகின்றனர்.
இதற்கிடையே திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதன் காரணமாக நகர பகுதியை பல இடங்களில் வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் கட் அவுட்டுகள் சரிந்து விழுந்தன. கொக்கு பார்க் அருகில் சிக்னல் கம்பத்தில் கட்டியிருந்த பேனர் சிக்னல் கம்பத்தோடு சரிந்து விழுந்தது. இந்த சமயத்தில் யாரும் வராததால் அசம்பாவித சம்பவம் ஏதும் நடைபெறவில்லை. இதேபோல் ஆங்காங்கே பேனர்கள் சரிந்து விழுந்ததால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து காவல்துறையினர் மற்றும் உள்ளாட்சித்துறையினர் பொதுமக்கள் உதவியுடன் பேனர்களை அகற்றினர். வழக்கில் சந்திரபாபு நாயுடுவை சிஐடி காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருப்பதி உள்ளிட்ட பகுதிகளில் தெலுங்கு தேசம் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சரும் தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவருமான சந்திரபாபு நாயுடு அம்மாநில சிஐடி காவல்துறையினரால் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தெலுங்கு தேசம் கட்சி தலைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பல்வேறு இடங்களில் சாலையில் டயர்களை எதிர்த்து எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். சந்திரபாபு நாயுடு மகள் நாரா லோகேஷ் போராட்டத்தில் ஈடுபட்டார். அவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இதனால் ஆந்திராவில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் காவல்துறை ஆய்வாளர் மைக்கேல் இருதயராஜ் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் சரியாக செயல்பட வேண்டுமென்ற நோக்கத்தில் கடலூர் வடக்கு ஒன்றியம் ரெட்டிச்சாவடி காவல் நிலையத்தில் காவல்துறை ஆய்வாளர் மைக்கேல் இருதயராஜ் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் முன்னிலையில் காவல் நிலையத்திற்குட்பட்ட கிராமங்களில் உள்ள பஞ்சாயத்து தலைவர்கள், கவுன்சிலர் மற்றும் கோவில் அறங்காவலர் குழுவினர்கள் இவர்களை அழைத்து விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் களிமண், கிழங்கு மாவு, ரசாயனம் இல்லாத வண்ணங்கள் போன்ற பொருட்களால் செய்யப்பட்ட விநாயகர் சிலைகளை மட்டுமே பயன்படுத்தி அதை நீர்நிலையில் பாதுகாப்பு முறையில் கரைக்கவும், கரைக்கின்ற பொருள் மீன்களுக்கு இரையாக பயன்படுத்தவும், சம்பந்தம் இல்லாத இடங்களில் விநாயகர் சிலைகள் வைப்பது, தெருக்களில் கோஷம் போட்டுக்கொண்டு ஊர்வலமாக செல்வது போன்ற செயல்பாடுகள் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தியை சிறந்த முறையில் கொண்டாடி நீர்நிலைகளில் கரைக்க வேண்டுமென்று ரெட்டிச்சாவடி காவல்துறை ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் பொதுமக்களிடையே தெரிவித்தனர். வேடூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு உரியடி வைபவம் சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் வேடூர் கிராமம் அருள்மிகு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மூலவர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. மேலும் உற்சவர் கிருஷ்ணராக அலங்கரிக்கப்பட்டு கோவில் உட்பிரகாரம் பலம் வந்து உரியடி வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் வேடூர் கிராம பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். Hello, Rumbawa. Sit here.
மீண்டும் பிரதமராக மோடி தேர்ந்தெடுக்கப்படுவார். சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் சவால். ரெட்டிச்சாவடி காவல்துறை பொதுமக்கள் ஆலோசனை. பாதுகாப்பாக விநாயகர் சதுர்த்தியை கொண்டாட அறிவுரை.